சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலை சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கேரட் அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 4 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 கேரட் இருந்தாவே போதும். இது கூட அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன். 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அடுத்தது 50 ml நெய் எடுத்திருக்கேன். இது கூட 7லேருந்து 1-8 முந்திரி. முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் துருவி வச்சுருக்க எல்லா கேரட்டையும் சேர்த்துட்டு இப்போ அதில் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பால் வந்து எடுத்த உடனே அதிகமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிடுங்க. இதில் தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க, நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கோங்க, திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. முதல்ல ஒரு கடாய் எடுத்து அது சூடானதும் பாதி அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரியை நல்லா உடச்சி 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டோட பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. பாருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ஓரத்தில் கொஞ்சமாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லாவே தண்ணி விடும், அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு ஆரஞ்சு கலர் வராது, நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும். உங்களுக்கு அதுவே ஓகேனா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த அல்வாவோட பதம் வந்து நமக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்க, அல்வாவோட பதம் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிரட்டி விட்டுட்டு கடைசியாக இதில் மீதம் இருக்க நெய்யும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. கடைசியாக 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டிங்கன்னா கேரட் அல்வா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட், கீரை வகைகள், பூசணிக்காய், இந்த மூணையுமே இதே டைப்பில் நீங்கள் அல்வா மாதிரி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சட்டுன்னு காலி ஆகிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷனில் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டில் சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனைத்தும் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.